ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. இந்த மனிதர் நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்பவுமே துருன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருடைய மகன்கள் அவரை மாதிரி இல்லை. அவங்க 3 பேருமே ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாங்க. இவரு இவ்வளவு காலமா சம்பாதிச்சு வச்சிருந்த அந்த சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு இந்த மனிதர் அவருடைய நண்பரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, எனக்கு வயசுமே ஆயிடுச்சு, அதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவருடைய நண்பர் வந்து ரொம்ப பதறாரு. என்னப்பா ஐயா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன, நான் டாக்டரை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிக்கிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா, எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நான் நல்லா இருக்கும் போதே என்னுடைய பிசினஸ் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு என்னுடைய 3 மகன்களுக்குமே கொடுத்துடலாம்னு பாக்குறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட ஆலோசனை கேக்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க, ஆனா அவனுடைய மகன்கள் அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு பொறுப்புமே வரல, அவங்கள நம்பி நீ பிசினஸை ஒப்படைச்சுன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் சரியா வராது, அவங்க சீக்கிரமாவே அந்த பிசினஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு செயல்படு, தயவு செஞ்சு பிசினஸை மட்டும் உங்க பசங்க கிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் அவருடைய கருத்தை சொல்லிட்டு போறாரு. உடனே இவருமே யோசிச்சு பாக்குறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, தன்னுடைய மகன்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இங்க பாருங்கப்பா, இப்போ நமக்கு 3 பிசினஸ் இருக்கு, நமக்கு நிறைய நிலங்கள் இருக்கு, அது விவசாயம் பண்ணலாம், அடுத்து ஒரு ஜவுளி கடை ஒன்று வச்சிருக்கோம், 3வதா நம்ம நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த 3 பிசினஸையுமே நான் உங்க 3 பேருக்கிட்டையும் தனித்தனியாக ஒப்படைக்கிறேன், இன்னையிலிருந்து நீங்க 3 பேருந்தான் இந்த 3 பிசினஸையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிசினஸையுமே ஒரு மகன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. உடனே அந்த மகன்களுமே, அப்படிங்களாப்பா, கண்டிப்பா நாங்கள் நல்லா பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த மனிதருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது அவருடைய மகன்களுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்படியே நாட்கள் கடந்து போகுது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அவங்களுடைய மகன்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குன்னு கொடுத்த அந்த பிசினஸை ஒரு முறை கூட எட்டி கூட பார்க்கல. சரி இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலங்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாயிக்கிட்ட லீஸுக்கு விட்டுறாரு. லீஸுக்கு விட்டுட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் பாதியை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த வட்டிக்கு வர்ற பிசினஸையுமே ஒரு நபரை, ஒரு நம்பகமான ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அதில் வர ப்ராஃபிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3வதா இருக்கிற அந்த துணிக்கடை, அந்த துணிக்கடையுமே தெரிஞ்ச நபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அதிலிருந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இவருடைய மகன்கள் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த மகன்கள்லாம் வராங்க. இந்த மாதிரி செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பிஸ்னஸ்லேருந்து வந்த அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் காசுகளை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. இந்த மனிதரோட பக்கத்து வீட்டுக்கு புதுசாக ஒரு மனிதர் குடி வராரு. அவருமே இந்த மனிதரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்கிட்ட என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. உடனே இவருமே இந்த மாதிரி, நான் எனக்கு 3 பிசினஸ் இருக்கு, அந்த 3 பிசினஸையும் ஆட்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த மனிதர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கிட்ட ஒரு 100 ஆடுகள் இருக்கு, அந்த 100 ஆடுகளை தான் வச்சு நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க 2 பேருமே வெவ்வேறு கிராமங்களில் அவங்களுமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் இவருடைய மகன்களை பற்றி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அமைதியாக இருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது இது, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி அவர் ஏதோ சிக்கல் இருப்பார் போல், நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மனிதரை பக்கத்துக்கு வராரு. வந்தவர், ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இவனுடைய மகன்களுக்கு ஏதோ பிரச்சனையா, நான் போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு வரணும், அதனால இந்த 100 ஆடுகளையுமே என்னால் பார்த்துக்க முடியாது, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடுகள்லாம் வித்துட்டேன், இப்ப
இப்ப கடைசியா ஒரு 20 ஆடுகள் மட்டும் மிஞ்சிருச்சு. அந்த ஆடுகளை நீங்க பாத்துக்குங்க, நான் 10 நாள் கழிச்சு திரும்ப வந்து அந்த ஆடுகளை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இந்த மனிதருமே, சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே அவர் வீட்டு பக்கமே அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருடைய மகன்களை கூப்பிட்டு அந்த ஆடுகளை கொஞ்சம் பாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மகன்கள் எதையுமே காதுகள வாங்கல, இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவன் பேசிக்கிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இவரு ஓய்வு எடுக்கிற அந்த சமயத்துல அவர் வீட்டு பக்கமாயே புதுசா ஒரு கார்டனை உருவாக்கி இருந்தாரு. அந்த தோட்டத்துல ரொம்ப விலை உயர்ந்த பூக்கள் செடிகள் இதெல்லாமே வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அதன் மூலமாகவும் கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா, அவருடைய மகன்கள் இவரை பார்த்து கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வயசான காலத்துல இன்னுமே இவர் வந்து பணம் பணம் போயிட்டு இருக்கிறாரு, இந்த கார்டனை வச்சு இது மூலமாக சம்பாதிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் இந்த 20 ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா, அந்த 20 ஆடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய கார்டன் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சிங்க. இவருமே எப்படி எப்படியோ துரத்தி பார்க்குறாரு, என்ன பண்ணாலுமே அந்த கார்டன்லேருந்து அதை வெளியே வரவே மாட்டேங்குதுங்க. இப்போ இவர் அவருடைய மகன்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா தயவு செஞ்சு இந்த ஆடுகளை கொஞ்சம் பார்த்துங்க, இது வந்து நம்மளை கார்டன் உள்ள பூந்துச்சிங்கன்னா எல்லா பூக்களையுமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த மகன்கள் எதையுமே காதில் வாங்கிக்கல. சரி, வேற வழி இல்லாமல் புதுசாக ஒரு வேலையாளை போட்டு அந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வேலையால் போட்டு கூட ஒரு சில சமயம் அந்த ஆடுகள் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடுது. இப்போ உடனே அந்த வேலையாளை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா இப்படியே இருந்தால் அந்த கார்டனை ஃபுல்லாகவே இதை சாப்பிட்றோம், நீ ஒன்று பண்ணு, அந்த கார்டனை சுற்றி ஒரு வேலி ஒன்று அமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த கார்டனை சுற்றியுமே மரத்தினாலான வேலி ஒன்று அமைக்கிறாரு. ஆனால் என்னதான் வேலி அமைச்சாலுமே அந்த ஆடுகள் அந்த வேலியை தாண்டிட்டு உள்ளே வந்துடுதுங்க. ஒரு சில நாட்கள் இவர் வந்து அந்த ஆடுகளை விரட்டிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஆடுகளை விரட்டுறதவே விட்டுட்டாரு. இப்போ அந்த தோட்டத்து உள்ளார அந்த ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இவர் ரொம்ப அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய மகன்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னாச்சு அப்பாவுக்கு அந்த ஆடுகளை விரட்டாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னப்பா என்னாச்சு, அந்த ஆடுகளால் விரட்டாமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆடுகள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சுற்றியும் வேலி அமைச்சிருந்தேன். ஆனால் அந்த வேலியையுமே தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆடுகள் உள்ளே வந்திருக்குதுங்க. அவ்வளோ கஷ்டப்படுற ஆடுகளுக்கு நான் ஏதாவது செய்யணும், அதனால் அந்த ஆடுகள் தாராளமாக அங்கே இருக்கிற செடிகளை சாப்பிட்டு போகுது, இதனால் ஒரு நஷ்டமும் கிடையாது, உண்மையிலே உழைக்கிற அந்த ஆடுகளுக்கு ஒரு சன்மானமாக இருக்கட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் தான் உண்மையிலேயே உழைக்காத நிறையா நபர்களுக்கு நான் தேவையில்லாமல் சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆடுகள் எவ்வளவோ உயர்ந்தவையாக இருக்குதுங்க, அவருடைய உழைப்புக்கு நான் ஊதியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த மகன்களுக்கு ரொம்ப நெருடலாக போயிடுச்சு. இவ்வளோ நாள் அவங்க செஞ்ச எல்லா தப்புகளுமே இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதர் போகிறதுக்கு முன்னாடி, இங்கே பாருங்கப்பா இத்தனை சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் அந்த சொத்துக்களை சும்மா இருக்கிற எந்த ஒரு மனிதருக்குமே நான் தரப்போகிறது கிடையாது, உண்மையிலேயே உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் தரப்போகிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் உழைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னையிலிருந்து இந்த மூன்று மகன்கள்கிட்டையுமே ரொம்ப அதிகமான மாற்றம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பித்தாங்க, உழைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மூன்று மகன்களுமே அவங்களுடைய கேரக்டரில் நல்ல ஒரு மாற்றம் வந்துருச்சு, ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மனிதருமே அவருடைய சொத்துக்களை பிரித்து அந்த மூன்று மகன்களுக்குமே கொடுத்துட்டாரு. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் நம்மளுடைய சந்ததிகளை சரியானபடி வழி நடத்தலை அப்படின்னா அவங்களையுமே இந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்த ஒரு வேலைகளையுமே செய்யாத ஒரு நபர்களாக மாறிடுவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு வாங்க, எல்லாத்தோட மதிப்பையும் சொல்லி கொடுங்க, ஒரு பணம்னா என்ன, அதுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு இதுதாங்க, நம்ம குழந்தைகளுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே தெரியக்கூடாது நினச்சி நினச்சி வளர்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அது பெரிய தப்பாக முடிஞ்சிடும். அவங்களுக்குமே சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்க வளர்ந்து பெரியாள் ஆகும்போது இந்த சமூகத்தில் இருக்கிற பல விதமான இன்னல்களை அவங்க ரொம்ப சுலபமாக சமாளித்து வெளியில் வருவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.